हेलो स्टूडेंट्स இந்த வீடியோல நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர்ல ஜியோலைட் கேட்டலிசிஸ் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜியோலைட். ஜியோலைட்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படினா இப்போ நம்ம அந்த தேன் அடை பாத்துறோம். அதாவது தேன் கூடு கட்டிருக்கு இல்லையா? அந்த தேன் கூடுல தேன்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அடை எப்படி இருக்கும்? நிறைய போரஸ் இருக்கும் இல்லையா? அதுல ஹோல்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கும் ஜியோலைட்ஸ். அதனால அது வந்து மைக்ரோபோரஸ் அப்படினு சொல்லி சொல்லலாம். அதுல மைக்ரோபோரஸ் ரொம்ப குட்டி 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 போரஸ் வந்து நிறைய இருக்கும். அடுத்து கிறிஸ்டலைன். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி கிறிஸ்டலைன். அடுத்து ஹைட்ரேட்டட் அலுமினோ சிலிகேட். அதுல அலுமினோ Al இருக்கும், Si இருக்கும், O இருக்கும். அதனால அது ஹைட்ரேட்டட் அலுமினோ சிலிகேட்னு சொல்லலாம். நேச்சுரலா இருக்கக்கூடிய ஜியோலைட்ஸ் 50, மேன்மேட் சிந்தெடிக் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 150. ஓகே. சிலிக்கான்ல மொத்தம் எத்தனை வேலன்சி இருக்குனா சிலிக்கான் இஸ் டெட்ரா வேலண்ட், அலுமினியம் வந்து ட்ரை வேலண்ட் இல்லையா? அப்ப சிலிக்கான் இட் இஸ் டெட்ரா வேலண்ட் எப்படி சொல்றோம்? சிலிக்கானுடைய அட்டாமிக் நம்பர் 14. சோ அப்ப 1s2, 2s2, 2p6, 3s2, 3p2. அதே மாதிரி அலுமினியம்னுடைய அட்டாமிக் நம்பர் 13. சோ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p1. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இதுல மொத்தம் அவுட்டர் மோஸ்ட் வேலண்ட் இதுல 4 இருக்கு இல்லையா? அப்ப இது வந்து 4னும் பொழுது டெட்ரா வேலண்ட். 2+1 இட் இஸ் 3, இட் இஸ் ட்ரை வேலண்ட். 4+3 எவ்வளவு வரும்? 7 வரும். சோ ஜியோலைட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா 7 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா? அப்ப நெகட்டிவ் சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. அந்த நெகட்டிவ் சார்ஜ பேலன்ஸ் பண்றதுக்காக பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கும். அதுக்கு பேரு தான் ஒன்னு ஜியோலைட் H+ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஜியோலைட் H+. ஜியோலைட் H+ சொல்லி, அதாவது அந்த மைனஸ் சார்ஜ பேலன்ஸ் பண்றதுக்காக H+ இருக்கணும், இல்லனாக்கா Na+ இருக்கும். ஜியோலைட் Na+ இருக்கும், இல்லனாக்கா H+ இருக்கும். சோ ஜியோலைட் Na+ம் H+ம் எதுக்காக அந்த போரஸ்ல இருக்கு, எதுக்காக ஹோல்ஸ்ல இருக்குன்னா அதிகமான நெகட்டிவ் சார்ஜ பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த ஹோல்ஸ்ல இருக்கு. சரியா? இப்ப ஜியோலைட் கண்டெய்னிங் H+ இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சாலிட் ஆசிட் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். சாலிட் ஆசிட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அதாவது இந்த H+ இங்க நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒண்ணு H+ இருக்கும், இல்லைன்னா Na+ இருக்கும். H+ இருந்ததுன்னா அதுக்கு பேரு சாலிட் ஆசிட் கேட்டலிஸ்ட். இப்போ வந்து இந்த H+ இல்ல Na+ இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் ஒர்க் கேட்டயான்ஸ். சரியா? நெகட்டிவ் சார்ஜ பேலன்ஸ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் ஒர்க் கேட்டயான்ஸ் ஆன H+ இல்லைன்னா Na+ இருக்கும். சோ ஜியோலைட்ஸ் H+ கேரி ஓவர் ஆயிருந்ததுன்னா அது சாலிட் ஆசிட் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த சாலிட் ஆசிட் கேட்டலிஸ்ட் அதிகமா எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்கப்பா. அது எதுக்குனாக்கா பெரிய பெரிய ஹைட்ரோ கார்பன் எல்லாம் வந்து உடைக்கிறதுக்காக. ஓகேவா? கெசலின், டீசல் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. இப்ப H+க்கு பதில் Na+ இருந்ததுன்னா அந்த ஜியோலைட் நம்ம என்னன்னு சொல்வோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேசிக் கேட்டலிஸ்ட். பேசிக் கேட்டலிஸ்ட் அந்த பேர்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்பயுமே H+ நம்ம ஆசிட் சொல்லுவோம் இல்லையா, அப்ப அது சாலிட் ஆசிட் கேட்டலிஸ்ட். என்னக்கா மோஸ்ட் ப்ராபபிளி அது நம்ம பேசிக்ல தான் வரும், அதனால அது நம்ம வந்து பேசிக் கேட்டலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? சோ இதுல இன்னொன்னு, இப்ப அந்த அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜியோலைட்ல இது எது முக்கியம்னா ஷேப் செலக்டிவிட்டி. ஷேப் செலக்டிவிட்டினா இப்ப ஜியோலைட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இப்ப ஜியோலைட் அப்படின்னாக்கா அது வந்து நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா, ஷேப் செலக்டிவிட்டில ரியாக்டன்ட் செலக்டிவிட்டி. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நெகட்டிவ் சார்ஜ் நிறைய இருக்குது, அந்த நெகட்டிவ் சார்ஜ பேலன்ஸ் பண்றதுக்காக தான் H+ இல்ல Na+ அந்த போரஸ் சைட்ல இருக்கு. இப்ப இதுதான் ஜியோலைட்ஸ்னா அந்த ஜியோலைட்ஸ் போரஸ்ல தான் என்ன இருக்கு, இந்த ஹோல்ஸ்ல தான் என்ன இருக்கு, H+ இல்லைன்னா Na+ இருக்கு இல்லையா? அப்ப அந்த H+ Na+ இருக்கு இல்லையா, அதுதான் என்னது ஆக்டிவ் சைட். அந்த கேட்டலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட் H
H plus O, Na plus O, எங்க இருக்கோ அதுதான் என்னது. இப்ப சப்போஸ் H plus இங்க இருக்கு, H plus இங்க இருக்கு அப்படின்னா அதுதான் என்னன்னாக்கா இட் இஸ் ஆக்டிவ் சைட். அந்த ஆக்டிவ் சைட்னா அந்த இடத்துலதான் ரியாக்சன் கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்சன் நடத்தும், சரியா? அந்த இடத்துல தான் ரியாக்டன்ட் அப்சார்ப் பண்ண வைக்கும். சோ அப்ப ரியாக்டன் செலக்டிவிட்டினா இப்ப ரியாக்டன்டோட சைஸ் இந்த சைஸோட சின்னதா இருக்கணும், கரெக்டா இதுக்குள்ள போயிட்டு ஃபிட் ஆகணும், புரியுதா? அதுக்கு பேர் தான் ரியாக்டன் செலக்டிவிட்டி. இப்ப இது போயிட்டு இதுல பல்க்ல இருந்து இதுல போயிட்டு ஃபிட் ஆச்சுனாக்கா கரெக்டா உங்களுக்கு வந்து ரியாக்சன் வந்து நடக்கும். ஓகேவா? பல்கேர் மாலிகுல இருந்து ரியாக்டன்ட் வந்து இந்த ஆக்டிவ் சைட்ல போயிட்டு உட்காரும், புரியுதா? அதாவது இந்த ஹெச் பிளஸ் என்ஏ பிளஸ் ஏ இருக்கு, அதிகமான நெகட்டிவ் சார்ஜ் ஜியோலைட்ஸ்ல இருக்கிறத பேலன்ஸ் பண்றதுக்காக ஹெச் பிளஸ் என்ஏ பிளஸ் இருக்கு. இந்த ஹெச் பிளஸ் என்ஏ பிளஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுதான் ஆக்டிவ் சைட்டு. அந்த ஆக்டிவ் சைட்ல தான் வந்து இந்த ரியாக்டன்ஸ் வந்து உட்காரும். சோ அந்த ரியாக்டன்டைய ஷேப் சைஸ் இங்க இருக்கக்கூடிய போரஸ் சைஸ விட சின்னதா தான் இருக்கும். ஏன்னா போரஸ்லதான் உங்களுக்கு அந்த ஹோல்ஸ்லதான் வந்து ரியாக்ஷனே நடக்கும், அப்சார்ப்ஷனே நடக்கும். அப்ப ரியாக்டன்ட் வந்து இந்த போர்ஸ்னுடைய சைஸை விட சின்ன சைஸா தான் இருக்கணும், சரியா? அடுத்தது டிரான்சிஷன் ஸ்டேட் செலக்டிவிட்டி. டிரான்சிஷன் ஸ்டேட் இப்ப ரியாக்டன்ட் அப்சார்ப் ஆயிடுச்சு, ப்ராடக்டா மாறதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் ஸ்டேட்டா சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்ப டிரான்சிஷன் ஸ்டேட்டா சேஞ்ச் ஆகுறப்ப அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்னுடைய சைஸும் வந்து இந்த போற சைஸை விட சின்னதா தான் இருக்கணும். அப்பதான் வந்து ப்ராடக்டா அதால மாறி வெளியில வர முடியும். இப்ப சப்போஸ் டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து பெருசா இருந்ததுனாக்கா, போர் சைஸை விட பெருசா இருந்ததுனாக்கா நோ ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டு, ப்ராடக்டே அந்த இடத்துல ஃபார்ம் ஆகாது, சரியா? அடுத்தது ப்ராடக்ட் செலக்டிவிட்டினா என்ன? சோ ஃபார்ம் ஆகுற ப்ராடக்டும் இதுல இருக்கக்கூடிய போர சைஸை விட சின்னதா தான் இருக்கணும், சின்னதா தான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டிஃபியூஸ் ஆகி வெளியில வரும், சரியா? அப்ப எல்லாத்துலயுமே இந்த ஜியோலைட்னுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரியாக்டன் செலக்டிவிட்டினா ரியாக்டன்ட்டும் ஜியோலைட் போற சைஸை விட சின்னதா இருக்கணும். அதே மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் சைஸும் இதுல உள்ள போற சைஸை விட சின்னதா இருக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் செலக்டிவிட்டினாக்கா ப்ராடக்ட் செலக்டிவிட்டிலயும் உங்களுக்கு எது சின்னதா இருக்கணும்? இந்த போற சைஸை விட அந்த ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்னுடைய சைஸ் வந்து சின்னதா இருக்கணும், புரியுதா? அப்ப இத மாதிரி இருந்ததுனாதான் நம்மளுக்கு ஒரு ரியாக்டன்ட் ஜியோலைட் கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணி நம்ம அதை ப்ராடக்டா ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும், சரியா? சோ திஸ் இஸ் ரிகார்டிங் த ஜியோலைட் கேட்டலிசிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.